நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு எளிமையான ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசரை தெளித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்டிலைசரை தெளித்தா பூ வந்துட்டு வளரவே இல்லை அப்படின்னு சொல்கிற செடியில் கூட நல்ல பூ வருங்க. அதுவும் வந்துட்டு பெருசாகவும் வரும். காய்கறி செடியில் வந்துட்டு பூ உதிர்த்து அப்படின்ற பிரச்சனை இருக்கும்போது இந்த ஸ்ப்ரேவை நம்ம தெளித்தா பூ உதிராமல் எல்லாமே காயாகவும் மாறுங்க. அது என்ன சொல்யூஷன்னா வாங்க பார்க்கலாம். அது ஒன்றுமே இல்லைங்க, புளிச்ச மோர் தாங்க. ஒரு தயிர் பேக்கெட் எடுத்து நல்ல மோர் ஆக்கிட்டு அதை வந்து ஒரு 5 டேஸ்லேருந்து இல்லை 1 வீக் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சுருங்க. நல்லா புளிப்பு வாட வரோங்க. அதை வந்துட்டு நம்ம வந்து 1:10 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன்னா 1:10 ரேஷியோவில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுலில் வந்துட்டு ஒரு பவுல்னால் நம்ம இந்த பவுலுக்கு 10 பவுல் தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோட நல்லா அடிச்சுட்டு நம்ம வந்து பாட்டில் ஸ்ப்ரேயரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செடிகளுக்கு ஏன் இந்த மோர் கரைசல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மோர் கரைசல் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசருங்க. நேச்சுரலாக நம்ம வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் தான். இந்த ஃபர்டிலைசர் வந்து பிளான்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ஆனால் பூச்சிகளுக்கு வந்து விரோதிங்க, டேர் விரோதி. ஏன்னா இந்த புளிப்பு வாசனை இருக்கு இல்லைங்களா, இந்த புளிப்பு வாடை வந்துட்டு அந்த பூச்சிங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அதனால் நம்ம தோட்டத்தை விட்டு அது ஓடிடும். இந்த மோர் கரைசலில் வந்துட்டு அதிகப்படியான நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் இருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் வந்துட்டு நம்ம செடிங்களுக்கு சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கால்சியம் வந்து உதவுங்க. அப்புறம் வந்துட்டு நைட்ரஜன் சத்து கம்மியாக இருந்துச்சு, லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்னதாக இருந்துச்சு, இலைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் அதே மாதிரி புது துளிர்கள் வர்றதுக்காகவும் இது உதவுதுங்க. அடுத்தது வந்துட்டு பாஸ்பரஸ் இருக்குது. பாஸ்பரஸ் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால பூக்கள் வந்துட்டு நல்லா பெருசாக பூக்கிறதுக்கும் இது உதவி செய்துங்க. அடுத்தது வந்து தக்காளி செடியில் பிளாசம் என்ட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தக்காளியில் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையும் இது சரி பண்ணுது, ஏன்னா இதில் கால்சியம் இருக்கிறதுனால. இந்த புளிச்ச மோரை வந்துட்டு எல்லா விதமான பூச்செடிக்கும் கொடுக்கலாங்க. ரோஸுக்கு கொடுக்கலாம், செம்பருத்திக்கு கொடுக்கலாம், மெயினாக மல்லிப்பூச்செடிக்கு நிறைய கொடுக்கலாம். மொட்டுகள் நிறைய வைக்கிறதுக்கு நிறைய உதவும் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறி செடியில் பூ விடுது இல்லைங்களா, பூ விடுற டைமில் வந்துட்டு இந்த மோர் கரைசலை கொடுக்கலாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் வந்து கீழே உதிராமல் நல்லா பிஞ்சு பிடிச்சி காயாயிடும். ஸோ அதுக்கும் நம்ம வந்துட்டு புளிச்ச மோர் கரைசல் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நான் மாடியில் வச்சுருக்க அவரைக்காய் செடிங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 செடி இருக்குது. ஸோ இந்த செடியில் மட்டும் பூ பூத்துருக்குங்க, ஆனால் வந்துட்டு கொட்டியும் போயிடுச்சு. ஸோ இதுக்காகவே நான் மெயினாக இந்த கரைசலை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 டேஸ் ஒன்ஸ் இந்த கரைசலை கொடுக்கலாங்க. அடுத்தது வந்துட்டு நல்ல ஈவினிங் டைமில் வெயில் தாழ்ந்த பிறகு கொடுக்கலாம். நான் வந்துட்டு கொடுத்தது வந்து 7 o'clock கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மோர் கரைசல் கொடுத்துட்டு இது 3வது நாள் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே பூ உதிர்ந்துட்டு இப்போ வந்து காய் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மோர்ஸ் கரைசலில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.